Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் செல்களை அழிக்கும் அற்புதமான பாகற்காய் சாறு பற்றி வாருங்கள் பார்ப்போம். பாகற்காய் கசப்பானது என்றாலும் பலருக்கும் பிடித்தமான காய்கறி. தற்போது பாகற்காய் தரும் மற்றொரு இனிப்பான செய்தி இது மார்பக புற்றுநோய்க்கு எதிர்ப்பு அரணாக அமையும் என்பது. இந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தி இருப்பவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு பெண் விஞ்ஞானி என்பது கூடுதல் மகிழ்ச்சி அளிக்கும் விஷயம். மார்பக புற்று செல் வளர்ச்சியை பாகற்காய் குறிப்பிட்ட அளவு கட்டுப்படுத்துகிறது. எனவே இது மார்பக புற்றுநோய்க்கு எதிராக ஒரு தடுப்பு அமைப்பாக செயல்படும் என்பதுதான் புதிய கண்டுபிடிப்பின் சாரம். இந்த கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரர் அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸ் பல்கலைக்கழக நோயியல் துறை பேராசிரியர் ரத்னா ரே. மார்பக புற்றுநோயை தடுப்பதற்கு பாகற்காய் சாறை மருந்தாக பயன்படுத்த முடியும் என்கிறார் இவர். ரத்னா ரேயின் இந்த கண்டுபிடிப்பு அமெரிக்க புற்றுநோய் கழகத்தின் இதழான கேன்சர் ரிசர்ச்சில் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. ரத்னா ரேயும் அவரது சக ஆராய்ச்சியாளர்களும் மனித மார்பக புற்றுநோய் செல்களையும் மனித பாலூட்டி சுரப்பி எபித்தீலியல் செல்களையும் ஆய்வகத்தில் வைத்து ஆராய்ந்தனர். அப்போது பாகற்காயிலிருந்து வடித்து எடுக்கப்பட்ட பொருள் மார்பக புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி மற்றும் பிரிவை குறிப்பிடத்தக்க அளவு குறைத்ததோடு அவற்றை அழிக்கவும் செய்தது. இந்த ஆரம்ப கட்ட முடிவுகள் மார்பக புற்றுநோய் ஆய்வில் ஊக்கம் அளிப்பவையாக அமைந்துள்ளன. பெண்களின் முக்கியமான உயிர்கொல்லியாக மார்பக புற்றுநோய் உள்ளது. அதற்கு தடை போட முடியுமா என்று பல்வேறு ஆய்வுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போதைய ஆய்வில் கிடைத்திருக்கும் முடிவுகள் முக்கியமானவை என்று குளோரடோ பல்கலைக்கழக மருந்து அறிவியல் துறை பேராசிரியர்கள் சொல்கிறார்கள். புற்றுநோய்க்கு எதிராக பாகற்காயின் தடுப்பு திறனை வெளிப்படுத்துவதில் தற்போது ஓரடிதான் முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் இவர்கள் சொல்கிறார்கள். மார்பக புற்றுநோய் செல்களின் மூலக்கூறுகளை பாகற்காய் சாறு எவ்வாறு குறிவைக்கிறது என்று நன்றாக புரிந்து கொள்வதற்கும் அதில் இதன் திறனை வெளிப்படுத்துவதற்கும் தொடர்ந்து மேலும் பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். அதாவது தற்போது கிடைத்திருக்கும் முடிவுகள் பாகற்காயை ஒரு புற்றுநோய் எதிர்ப்பு மூலமாக நம்பிக்கை அளித்தாலும் இந்த முடிவுகளின் மதிப்புகளை நிறுவுவதும் மனிதர்களுக்கு மருந்தாக கொடுப்பதற்கு முன் விலங்குகளில் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதும் முக்கியமானதும் என்கிறார்கள். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.